யோகத்தின் வழியாக மனம் ஒடுங்கியும் விரித்தும் உயர்ந்த நன்மைகளை பெறலாம் என்பது உண்மை. எல்லாவற்றிற்கும் மூலமான பஞ்சபூதங்கள், பிரபஞ்சம், இந்த இயற்கை இப்படியெல்லாமும் அறிந்து கொள்ளலாம். நான் யார் என்று கேட்டு இறையுண்மையும் அறியலாம். நம் எண்ணங்களால் வாழ்வை உயர்வாக்கிடலாம். ஆனால் நம்ப மறுப்பவர்கள் இந்த மனித மன முயற்சியெல்லாம் இயற்கையை மீறிய செயல்தானே என்று கேட்டால் வேதாத்ரி மகரிஷியின் பதில் என்ன? இந்த QR வழியே மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ள இணைப்பு வழியே கட்டுரையை படிக்கலாம். வாழ்க வளமுடன்.